போட்டித்தெடுப்பிடிக்குமான ஒரு வணக்கம் நம்ம இன்னைக்கு கிளாஸில் பார்த்தீங்கன்னா யூனிட் எட்டு டிஎன்பிசியில் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஒன் எக்ஸாமாக இருக்கட்டும் அதில் குரூப் ஃபோர் எக்ஸாமாக இருக்கட்டும் மெயின் ரோல் ப்ளே பண்ணுறது என்ன யூனிட் எட்டு தான் ஃபோர்டீன் கொஸ்டின் அதாவது ஆப்டிடியூட்டுக்கு அப்புறம் வந்து அதிகமாக கேள்வி கேட்கறது ஃபோர்டீன் குரூப் ஒன்றெல்லாம் பார்த்தீங்கன்னா நாற்பது வரை கேட்டிருப்பாங்க ஒரு முக்கியமான டூ தௌசண்ட் நைன்டீனில் கொண்டு வந்த மாற்றத்தில் ஒரு முக்கியமான ஒரு யூனிட் நல்லா படிக்கணும் படிக்கும்போது இதுல திருக்குறள்ல இருந்து அஞ்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க திருக்குறளும் மெயினாக ரோல் ப்ளே பண்ணும் இது கொஞ்சம் பிறகு இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஐஎன்எம் பாதி தமிழ் இலக்கிய மாதிரி இருக்கும் பாதி ஐஎன்எம் மாதிரி இருக்கும் நம்ம படிச்சதே திரும்ப வர்ற மாதிரி இருக்கும் நம்ம தெளிவாக படிக்கணும் இப்போ நம்ம இன்னைக்கு என்ன பண்ணோம்னா யூனிட் எட்டு டு சிலபஸ் வந்து டீகோடிங் பண்றோம் நமக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்னால் என்ன கேட்டீங்கன்னா தொடர்ந்து ஒரு செயலை செஞ்சுட்டே இருந்தால் அதுக்கு பேர் தான் தான் என்ன கேட்டிங்கன்னா சக்சஸ் இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டு மாதம் நல்லா படிச்சுட்டு ரெண்டு மாதம் படிக்காமல் கூடாது கொஞ்சம் நேரம் படித்தாலும் தொடர்ந்து அதை செஞ்சுட்டு இருந்தாவே ஆட்டோமேட்டிக்காக சக்ஸஸ் ஆகிடலாம் ஒரு பெட்டிகடக்காரன் இருக்கான்னு வச்சுருவோம் அந்த பெட்டிகடக்காரன் தொடர்ந்து அவனுக்கு வரக்கூடிய வருமானத்தை அந்த பெட்டிக்கிடலேயே போட்டுட்டு இருந்தால் கண்டிப்பாக டிபார்ட்மெண்ட் ஸ்டோராக மாறிடும் ஆனால் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம டைம் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கணும் கன்சிஸ்டன்சிங்கிற ஒரு வார்த்தையை எல்லாரும் சொல்லுவாங்க இப்போ கன்சிஸ்டன்சிங்க தொடர்ந்து செய்கிறது தான் அதனால் தொடர்ந்து இதுக்கு அழுத்தம் கொடுத்துட்டே இருக்கணும் அழுத்தம் கொடுத்துருக்கோம் வரும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக எக்ஸாம் வரும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக செஞ்சுருக்கலாம் பாஸ் பண்ணிடலாம் இப்போ நமக்கு வந்து லாஸ்ட் இயர் கொஷின் எப்பவுமே பார்த்திங்கன்னா சிலபஸ் அவுட் ஆஃப் சிலபஸ் வந்து கொஷினே கேட்க மாட்டான் நிறைய பேர் வந்து தெரியாமல் ஸ்கூல் புக்கை மொட்டையாக இருக்காங்க அப்படி படிக்கக்கூடாது சிலபஸில் இருக்கக்கூடியதான் நம்ம ஸ்கூல் புக்கில் படிக்கணும் நிறைய விட சொன்னாலும் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது ஆனால் அவுட் ஆஃப் சிலபஸ் நமக்கு கொஸ்டின் மாட்டாங்க அதனால் சிலபஸ் நீங்கள் என்ன எக்ஸாம் படிக்க போகிறீங்க குரூப் ஃபோர்க்கு படிக்க போகிறீங்களா குரூப் ஒன்று படிக்க போகிறீங்கன்னா அந்த சிலபஸை நல்லா ஃபஸ்ட்டு வார்ம்அப் பண்ணிடுங்க சிலபஸ் தான் முக்கியம் அதுக்கப்புறம் அந்த எக்ஸாம் ஓரியன்டேஷனாக பழைய கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கப்புறம் டெஸ்ட் பேஜ் இந்த மூணு தான் வெற்றியுடைய மந்திரங்கள் அப்போ நமக்கு என்ன கேட்டிங்கன்னா பழைய பழைய கொஷின் எல்லா கொஷினும் எடுத்து நீங்கள் பார்க்கணும் ஆஸ் பர் சிலபஸ் படி தான் பார்க்கணும் பழைய கொஷின் தான் சொல்லிட்டு அது குரூப் ஒன்றில் சிலபஸில் இல்லாததுக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடாது சிலபஸில் இருக்கக்கூடியது கஷ்டமாக இருந்தாலும் படிக்கணும் சிலபஸில் இல்லாதது ஈஸியாக இருந்தாலும் படிக்கக்கூடாது நமக்கு தேவையில்லாத படித்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்போ நமக்கு லாஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கேட்ட குரூப் ஃபோரில் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் வந்து நமக்கு ஒரு பத்து கொஷின் கேட்டிருக்காங்க ஃபிசிக்ஸில் ஒரு மூணு கொஸ்டின் கெமிஸ்ட்ரிலியில் ஒரு மூணு கொஸ்டின் பயாலஜியில் மூணு கொஸ்டின் ஒரு என்விரான்மென்ட் கொஷின் கேட்டிருக்காங்க கரண்ட் அஃபேஸில் நாலு கொஸ்டின் கேட்காங்க ஜாகிரபியில் ஆறு கேட்டிருக்காங்க ஹிஸ்ட்ரியில் பத்து அடுத்து பார்த்தீங்கன்னா பாலிட்டியில் பன்னெண்டு கேட்டுருக்காங்க எனாமிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒம்போது கொஸ்டின் கேட்டுருக்காங்க ஐஎன்எம்மில் அஞ்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க தமிழ் சொசிட்டிக்கு தான் பார்க்க போகிறோம் பதினாலு கொஸ்டின் அப்புறம் பார்த்திங்கன்னா யூனிட் நைனில் அஞ்சு கொஷ்டின் கேட்டிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஆப்டிடியூடு இப்போ எக்ஸாம்லாம் நீங்கள் முதல் ஸ்டார்டிங்கில் படிக்க போகிறீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி பெர்சன்ட் ஆஃப் டைம் நீங்கள் ஆப்டிடியூட் தான் படிக்கணும் நாலு நேரம் படிக்கணும்னா ரெண்டு மணி நேரம் ஆப்டிடியூடு தான் பார்க்கணும் ஆறு மணி நேரம் படிக்கணும் மூணு மணி நேரம் ஆப்டிடுவது தான் பார்க்கணும் ஏன்னா முதல்ல ஆப்ட்டியூட் ஸ்ட்ராங்கானதாக இந்த ஃபீல்டு நம்ம நிலச்சிருப்போம் இல்லைனா நிலைச்சிருக்க வாய்ப்பு கிடையாது இப்போ வந்து சிலபஸ் சிலபஸ் குரூப் ஃபோர் சிலபஸ் குரூப் ஒன் சிலபஸ்னு சொல்லும்போது இதுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சேர்த்துருப்பாங்க இப்போ எக்ஸ்ட்ரா சேர்த்ததை போய் நம்ம குரூப் ஃபோருக்கு படிச்சுட்டு இருக்க வேண்டாம் இங்கே நமக்கு என்ன பார்த்துருக்காங்கன்னா ஒரு நாளாக பிரிச்சிருக்காங்க நாலாக போது மொதல் என்ன கொடுக்கான்னு கேட்டிங்கன்னா தமிழ் சமுதாய வரலாறு அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள் முக்கியமானது தொல்லியல் கண்டுபிடிப்புகள் இப்போ கூட நேற்று கூட பேப்பரில் பார்த்திங்கன்னா நம்ம வள்ளியூர் பக்கத்தில் நம்பியார் பக்கத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க இரும்பு இரும்பு கலனை யூஸ் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக சிந்து சமூக நகரம் நம்ம நகரம் ஒத்து போது அதை விட பழமையான நகரமாக இருக்கும்னு சொல்லி எவிடன்ஸ் சிவகளை இல்லை எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்போ இது ஒரு பேப்பர் நியூஸ் பேப்பர் கரண்ட் அபேர்ஸ் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும் சங்க காலம் முதல் இக்காலம் வரையான தமிழ் இலக்கியம் இப்போ சங்க காலம்னா தெரியும் கிமு முந்நூறு முதல் கிபி முந்நூறு வரை இருக்கும் அதுக்கப்புறம் சங்கம் மருவிய காலம் இன்னைக்கு வரைக்கும் வரக்கூடிய காலத்தில் உள்ள தமிழ் இலக்கியம் பார்க்குறோம் இதில் லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ கலரில் பார்த்தீங்கன்னா வயலட் கலர் கொடுத்தது கொஸ்டின் கேட்டது அப்போ வந்து முக்கியமானது நியூஸ் பேப்பர் ஏன்னா நியூஸ் பேப்பர் வந்து மெயின் ரோல் ப்ளே பண்ணும் அப்போ இந்த இடத்துல அப்போ நமக்கு இந்த இடத்த நல்லா படிக்கணும் ரெண்டு கொஷின் அப்போ திருக்குறள் திருக்குறளில் ஒரு ஆறு யூனிட் கொடுத்துருக்காங்க கொடுத்து லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா அஞ்சு கொஷின் கேட்டிருக்காங்க திருக்குறள்னு சொல்லும்போது நமக்கு வந்து அற அறத்துப்பால் வந்து ஒரு முப்பத்தெட்டு இருக்குது பொருட்பால் ஒரு எழுபது இருக்குது பிறகு இன்பத்து பால் நீங்கள் அறத்துப்பால் பால் பொருட்பால் படித்தாவே நமக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு இருக்கும் இன்ட்டு பத்து போடணும் பெரிய ஏரியா ஏன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா ஸ்கூல் புக்கில் பத்து பத்தாக கொடுத்துருப்பாங்க அந்த இதை மட்டும் நல்லா படிச்சுக்கிடணும் ஸ்கூல் புக்கை மட்டும் படிச்சுக்கிடணும் படித்தா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் திருக்குறளிலேயே அவன் சிலபஸ் கொடுக்குறான் ஏன்னா மதசார்பற்ற தனித்தன்மையுள்ள இலக்கியம் ஆக்சுவலாக அந்த செக்குலாரிசங்கிறது திருக்குறளுடைய முக்கியமானது ஆக்சுவலாக அந்த திருக்குறள் உள்ள மிகப்பெரிய ஒரு பொக்கிசமே என்னன்னா அந்த செக்குலாரிசம் தான் மத சார்பற்ற அதுக்கு என்னென்னலாம் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்குறான் அன்றாட வாழ்வியலோடு தொடர்புடைய திருக்குறளை பார்க்குறோம் மானுரத்தின் மீதான திருக்குறளின் தாக்கம் திருக்குறளும் மாறாத விளிமியங்களும் சமத்துவம் மனிதநேயம் சமூக அரசியல் பொருளாதார நிகழ்வில் திருக்குறளின் பொ பொருத்தப்பாடு லெவன்த்து புக்லேயும் ஒரு சாப்டர் கொடுத்துருக்காங்க திருக்குறளின் தத்துவ கோட்பாடுகள் அப்போ டெய்லி ஒரு கொஞ்சம் திருக்குறளை பார்த்து வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும் இல்லை அஞ்சு கொஸ்டின் இருக்காங்க அடுத்தது பார்த்திங்கனா மொதல் ரெண்டு யூனிட் தான் தமிழ் இலக்கியத்தை தமிழை வச்சு போய்ட்டுருக்கும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஃபியூரில் பார்த்தீங்கன்னா இறக்கிட்டு நம்ம ஐயன் நம்மளை பார்த்தே தான் வரும் விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு ஏன்னா லாஸ்ட் டைம் இந்த தமிழ்நாட்டுடைய பங்குல நாலு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்த இடத்துல இருந்து மட்டும் நாலு கொஸ்டின் கேட்காங்க விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு அப்புறம் ஆங்கிலருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் இது அப்படின்னு ஐயன் நம்மளை பார்த்துருப்போம் விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு பெண்களின் உள்ள பெண்களும் கிடையாது இந்தியா முழுதும் நம்ம எடுத்து பார்க்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு ரெண்டு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இப்போ தமிழ்நாட்டின் பல்வேறு சீர்திருத்தவாதிகள் சீர்திருத்தவாதிகள்னா யாரு இப்போ பெரியாரு அயோத்திதாசரு வள்ளலாறு அப்புறம் வைகுண்டர் இவங்கள பற்றி பார்க்கும் அவங்களுடைய இயக்கங்கள் மற்றும் மாற்றங்கள் இப்போ இதுதான் நமக்கு சிலபஸ் அப்போ வந்து நாலு யூனிட் கொடுத்துருக்கான் அதில் ரெண்டு யூனிட் பார்த்திங்கன்னா தமிழ் சார்ந்து இருக்குது ரெண்டு யூனிட் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி எதை சார்ந்துருக்குன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து ஐயன்மை சார்ந்துருக்கு அவங்க ஒவ்வொன்றையும் கோடிங் பண்ணி பார்ப்போம் முதல் இது பார்த்திங்கன்னா தமிழ் சமுதாய வளர்றது அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள் இதை நீங்கள் நல்லா படிக்கணும் பேப்பரில் பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்துகிட்டே இருக்கும் அந்த இதை வந்து நல்லா பேப்பரில் வந்து ஒரு தொல்லியல் கண்டுபிடிப்புன்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டீங்கன்னா அந்த தொல்லியலில் வந்து நம்ம எந்த இடத்துல கண்டுபிடிக்காங்க அது பக்கத்தில் ஆற்றங்கரை இருக்குதா பிறகு இம்பார்ட்டன்ஸ் என்ன அது எல்லாத்தையும் பெரும் மியூசியம் நிறைய மியூசியம் இப்போ நமக்கு சிவகலையில் சென்ட்ரல் கும்பன் மியூசியம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நமக்கு சிவகங்கை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கீழடியில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஒரு மியூசியம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்போ அந்த மியூசியம் இது எல்லாத்தையுமே நல்லா நல்லா படிக்கணும் இப்போ இதனுடைய சோர்ஸ் எங்கே இருக்குன்னா சிக்ஸ்த்து சோசியல் டேமில் லெசன் டூ ஃபோர் அடுத்த டேம் டூவில் லெசன் ஒன்று டேம் த்ரீல லெசன் ஒன்று இதெல்லாம் வந்தது சோர்ஸஸ் நைன்த்து சோசியல் சயின்ஸில் லெசன் ஒன் த்ரீ லெவன்த்து எத்திக்ஸில் லெசன் ஒன்று லெவன்த்து கிஸ்டியில் ஒன் டூ ஃபைவ் சிக்ஸு டுவெல்த் எத்திக்ஸில் லெசன் ஃபைவ் இதெல்லாம் படித்ததே திரும்ப திரும்ப படித்த மாதிரி இருக்கும் கண்டிப்பாக படிக்கணும் அப்போ தமிழ்நாடு அதாவது பழைய தொல்லியல் கண்டுபிடிப்போன்னு சொன்னால் அப்போ லெமுரியா கண்டம் லெமுரியா கண்டங்கிறது நமக்கு தெரியும் ஆப்பிரிக்கா பக்கத்தில் மடகாஸ்கர் இருக்கும் அதனுடைய விரிவாக்கம் தான் இந்தியா வர இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த குரங்குடிய எச்சம் இருக்குதுன்னு சொல்லிட்டு புக்கில் அழகாக ஒரு ஸ்டோரி கொடுத்துருக்காங்க இதை இதை இது பண்ணது யாருன்னா ஸ்லேட்டர்னு ஒருத்தர் ஒருவர் அவரை பற்றியும் தெரிஞ்சுக்கிறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கற்காலம் ஸ்டோன் ஏஜ் அப்படிம்பாங்க அதாவது கீழ் ஓல்டேஜ் ஸ்டோனு இடைக்கால ஓல்டேஜ் ஸ்டோனு புதிய கற்காலம் இந்த புதிய கற்காலத்தில் தான் நமக்கு என்னென்னா மண்பாண்டம் தயாரிக்காங்க அப்போவுமே டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க மண்பாண்டம் சொல்லும்போது சக்கரம் தயாரிக்காங்க நம்ம முன்னேற ஆரம்பிக்கும் அடுத்து இரும்பு காலம் இதை தான் நம்ம பார்க்கணும் இப்போ கூட பெட்டி எங்க நம்ம வள்ளியூர் பக்கம் நம்பியார் பக்கத்தில் ஒரு ரெண்டு முந்தானது இந்த அழகாக அழகா போட்டிருந்தோம் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ப பையம்பள்ளி வேலூர் டிஸ்ட்ரிக்ட்ல அதுக்கு ஒரு ஆதாரத்தை பார்த்துருக்காங்க இதில் நம்ம அந்த கரண்ட் அஃபேஸில் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கணும் அப்புறம் பெருங்கற்காலத்தில் பார்த்தீங்கன்னா ஈமச்சின்ன வகைகள் இந்த கல் நடுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த வகைகளை நம்ம பார்க்குறோம் தொல்லியல் அகலாய்வு களங்கள் எந்தெந்த இடத்துல தொல்லியல் அகலா அகலாய்வு மேற்கொள்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம் அப்புறம் தொல்லிய தொல்பொருள் பாதுகாப்பு சட்டங்கள் இப்போ எக்ஸாம்பிள் தோண்டும் போது ஏதோ ஒரு தங்க இருக்குன்னா அது நமக்கு கிடையாது கவர்மெண்ட் தான் கிடையாது அதுக்கு எந்த மாதிரி சட்டங்கள்லாம் இருக்கு அப்புறம் தொல்லியல் ஆய்விடங்கள் ஏன்னா என்னென்ன ஆய்விடங்கள் என்னென்ன ஆய்வாளர்கள் இப்போ தமிழ்நாடு ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்று இருக்குது இப்போ நமக்கு வந்து கீழடிங்கிறது நமக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினேழில் கீழடி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்க்குறாங்க செகண்ட் ஆராய்ச்சி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் போடுறாங்க தேர்ட் ஆராய்ச்சி ரெண்டாயிரத்தி பத்தொம்பில் போடும்போது அது வந்து தொல்லியல் பழமையானதாக தெரியுது இடையில விட்டுட்டாங்க பெரும் தமிழ்நாடு கவர்மெண்ட் அதை எடுத்து இப்போ வந்து மியூசியம் செட்டிநாடு ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா ஒரு மியூசியம் போட்டு வச்சிருக்காங்க அப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி என்னென்ன இது இருக்குது பொருத்துகளை கண்டிப்பாக கேட்பா இது வந்து மெயின்ஸுன்னு கேட்பேன் பிலிம்ஸ் கேட்பேன் எல்லாத்தையும் கேட்பாங்க ஒரு முக்கியமான சாப்டரு அப்புறம் பொருணை ஆற்றங்கரை தாமரபரணி ஏன்னா தாமிரபுரி ஆட்டங்கள் அந்த நடுக்கருக்கள் அதனுடைய இலக்கிய சான்றுகள் தமிழ் அல்லாத பிற மொழி வெளிநாட்டினுடைய குறிப்புகள் அர்த்தசாஸ்திரம் அர்த்த வட இந்தியாதான் ஏன்னா அப்ப ம மௌரியுடைய தான் வருது பிளீனி ஏன்னா பிளீனி அர்த்தசாஸ்திரம் தமிழ் தமிழ்மொழி அல்லாதது அப்புறம் மொழியியல் ஆய்வு ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா தமிழ் மொழியில முந்தி பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம் கலந்துருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கிலீஷ் கலந்து பேசுறோமா சில வார்த்தைகளை இங்கிலீஷ் ஊக்கி போடுறோம் அப்படியே தமிழையும் சேர்ந்து போடுறோம் எது முன்னாடி எது பின்னாடி நமக்கு தெரியாது அப்போ பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதமும் கலந்து கிடக்கும் அப்போ சமஸ்கிருதம் தான் சொன்னாங்க இல்லை தமிழ் தான் தொன்மையானதுன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா திராவிட மொழி குடும்பம்னு சொல்லிட்டு கால்டுவல் ஒரு ஆக்சுவலாக முக்கியமான பங்கு திராவிட மொழி குடும்பத்துக்கு கால்டுவலை பற்றி நல்லா படிச்சு படிச்சுன்னு ஒரு கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பாங்க திராவிடர்களின் தாயகம் திராவிட சிந்து சமணி நாகரிகத்தோட தொடர்பு ஆக்சுவலாக சிந்து சம்படி தோ நகரத்தோடு நம்ம பழமையானதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து நமக்கு சிவகங்கை இது சிவகலை சிவகலையில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆராய்ச்சி பண்ணி பழமையான ரொம்ப பழமையானது அப்படிங்காங்க அப்போ இதெல்லாம் நமக்கு வந்து பேப்பர் படிக்கிறது தான் பேப்பர் நியூஸ் பேப்பரில் வரும்போது எடுத்து படிச்சுட்டு இப்போ ஸ்டாட்டிக்காக பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்கில் உள்ளதை படிச்சு வச்சுக்கிறோம் அது போக நம்ம என்னென்னா கரண்ட் அஃபேர்ஸ் உள்ளதாக வரும்போது அந்த ஸ்கூல் புக்கில் எடுத்து எழுதி வச்சிக்கணுன்னு வச்சுக்கங்களேன் இல்லை மார்க் வந்து கண்டிப்பாக எடுத்துடலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சங்க காலம் முதல் இக்காலம் வரை அப்போ சங்க காலங்கிறது கிமு முந்நூறு முதல் கிபி முந்நூறு வரை அறநூறு ஆண்டுகள் அதுக்கப்புறம் சங்கம் மருவிய காலம் கலப்பிரர் காலம்லாம் வரும் அதுக்கப்புறம் இக்காலம் வரைக்கும் பேப்பர் நியூஸ் பேப்பர் தான் அதில் கொண்டு வரோம் லெவன்த்து அட்வான்ஸ் தமிழில் லெசன் ஒன்று டுவெல்த் அட்வான்ஸ் தமிழில் லெசன் ஒன் அண்ட் டூ டுவெல்த் எத்திக்ஸில் ஒன் டு சிக்ஸ் எத்திக்ஸ் புக்கு நல்லா படிக்கணும் ஆக்சுவலாக எத்திக்ஸ் தான் அப்போ வந்து எத்திக்ஸ் புக்கு நல்லா படிக்கிறோம் இதில் என்னென்ன நம்ம கவர் பண்ண போறோம்னா காலம் சங்க காலத்தில் என்னென்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்புறம் தொல்காப்பியம் சங்க இலக்கியம் எட்டு தொகை நூல்கள் பத்துப்பாட்டு நூல்கள் பதினேழு கீழ்கணக்கு பதினேழு கணக்கு காப்பியங்கள் சிலப்பதிகாரம் அணிமைகளை இழத்தி படிக்கிறோம் சமய இலக்கியங்கள் ஏன்னா பன்னீர் திருமுறைகள் பதினேழு சித்தாங்கள் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் சமணம் பௌத்தம் சீராபூரணம் முஸ்லீம் கூறியது கிறிஸ்துவம் தமிழும் மேனாட்டு கிறிஸ்தவர்களும் சிற்றிலக்கியங்கள் தொண்ணூத்தாறு இலக்கண நூல்கள் புதினங்கள் நாவல் நாடக இலக்கிய தகவல்கள் தலித்து இலக்கிய தகவல்கள் இக்கால இலக்கிய தகவல்கள் இது எல்லாத்தையுமே ஸ்கூல் புக்கில் உள்ள ஏரியாவை தான் நம்ம டீகோடிங் பண்ணி காட்டியிருக்கோம் இப்போ திருக்குறள் திருக்குறள் நான் ஏற்கனவே சொல்லிவிட்டோங்கிட்ட ஆக்சுவலாக அறத்துப்பால் ஒரு முப்பத்தெட்டு இன்ட்டு பத்து முந்நூற்றி ஐம்பது படிக்கணும் பொருட்பால் எழுபது இன்ட்டு பத்து எழுநூறு படிக்கணும் மொத்தம் ஆயிரத்தி ஐம்பது வருது இவ்வளோ படிக்கணும் நமக்கு ரிஸ்க்கான வேலை ஸ்கூல் புக்கில் வர்றதை உற்றக்கூடாது இது எங்கே கவர் ஆகுதுங்கன்னா சிக்ஸ்த் டுவெல்த்தில் உள்ள எல்லா புக்கில் உள்ளதையும் தமிழ் இலக்கணத்தை மட்டும் எடுத்து படிக்கிறோம் லெவன்த் எக்கனாமிக்ஸில் லெசன் செவன் அதாவது அஞ்சு இதில் அஞ்சாவது பாட்டு பார்த்தீங்கன்னா சமூக அரசியல் பொருளாதார நிகழ்வுகளில் திருக்குறள் பொருத்தப்பாடு அப்படியே தூக்குறாங்க லெவன்த்து காமர்ஸில் ஒன் த்ரீ ஃபைவ் எயிட்டீன் நைன்டீன் டுவெண்ட்டி ஒன் டு டுவெண்ட்டி எயிட் டுவெல்த்து காமர்ஸில் லெவன் ஒன் டு டுவெண்ட்டி எயிட் எத்திக்ஸில் பார்த்தீங்கன்னா லெவன்த்து புக்கில் எயிட் நைன் டென் லெவன்த்து பாலிட்டியில் கூட லெசன் ஃபிஃப்டினில் திருக்குறள் சம்மந்தமாக இருக்குது அப்போ திருக்குறள் வந்து மெயின் ரோல் ப்ளே பண்ணுது அப்போ திருக்குறளை பற்றி ஃபுல்லாக பார்க்குறோம் மொத்தம் வந்து நமக்கு ஆறு யூனிட் கொடுக்காங்க மத சார்பற்ற ஒரு யூனிட்டு அப்புறம் நம்மளுடைய லைஃப் சயின்ஸ் அன்றாட வாழ்வியல் அப்புறம் ஹியூமன் மானுடத்தின் மீதான் அடுத்தது பார்த்திங்கன்னா சமத்துவமும் நேயமும் அப்புறம் பொருளாதாரம் அடுத்தது தத்துவ பிலாசபி இவ்வளோ நமக்கு கேட்ட ஆறு ஏரியா இதில் வந்து நம்ம இம்பார்ட்டன் கொடுக்கணும் அப்புறம் இன்னும் இவ்வளவு நேரம் பார்த்து பார்த்திங்கன்னா தமிழ் இலக்கியத்தை பற்றி பார்த்தோம் இன்னும் பார்க்குறது டேரக்டாக ஐ இப்போ ஆங்கிலருக்கு எதிரான தொடக்க கால கலர்ச்சிகள் ஒரே பாடம் முடிஞ்சு போச்சு டென்த்து ஹிஸ்ட்ரி லெசன் நைன் அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணால் பாளையக்காரர்களும் பாளையக்காரர்களுடைய தோற்றமும் எடுத்து படிக்கிறோம் அப்புறம் புலித்தேவரையுடைய புரட்சி ஒண்டி வீரன் வேலுநாச்சியார் வீரபாண்டிய கட்டபொம்மன் அதெல்லாம் அந்த தூக்கில் போட்டது எல்லாத்தையுமே கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பான் மருது சகோதரர்கள் மருது சகோதரின் கலகம் தீரன் சின்னமலை வேலூர் புரட்சி புரட்சியின் பின்விளைவுகள் புரட்சியுடைய மதிப்பீடு புரட்சியின் தோல்விக்கு காரணங்கள் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம் விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு எயித்து கிஸ்டியில் லெசன் ஃபோரு டென்த்து கிஸ்டில் லெசன் சிக்ஸு லெவன்த்து கிஸ்டியில் லெசன் எயிட்டின் மூணே பாடம் தான் அப்போ நமக்கு வந்து இதில் வந்து நமக்கு நாலு கொஸ்டின் கேட்டிருக்கான் மூணு பாடம் படிக்க போச்சு அப்போ தமிழ்நாட்டில் தொடக்க கால தேசிய அதிர்வுகள் தொடக்க காலத்தில் என்னெல்லாம் பண்ணனா நமக்கு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் சொல்லிட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டில் ஃபார்ம் பண்ணுவாங்க ஏன்னா அதேமாரி சென்னை மகாஜன சபை நீங்கள் சென்னையில் போனீங்கன்னா தெரியும் பெரிய மேலே பெரிய பில்டிங் போர்டு வச்சுருப்பாங்க எயிட்டீன் எயிட்டி ஃபோரில் மெட்ராஸ் மகாஜன சபை அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க இப்போ தேசியவாத பத்திரிகையின் தொடக்கம் என்னென்ன பத்திரிகைலாம் தொடக்க பத்திரிகை வச்சு ஒரு கொஷின் கேட்டுகிட்டே இருப்பாங்க நம்ம பார்ப்போம் அப்புறம் மிதவாதிகள் யாரெல்லாம் இருந்தாங்க தீவிரவாதிகள் யாரெல்லாம் இருந்தாங்க புரட்சியாளர்கள் யாரெல்லாம் இருந்தாங்க ஏன்னா பயங்கரவாதிகள் மூணு கேட்டகரியும் எடுத்து பார்த்துக்கணும் அடுத்து தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் தொட மிதவாத தேசியவாதிகள் சுதேசி இயக்கம் வே சுப்பிரமணி சிவா சுப்பிரமணி பாரதியார் எல்லாத்தையும் பார்க்கணும் அடுத்து பயங்கரவாதிகள் மூணு கேட்டகரி சொன்னால் மிதவாதிகள் யார் பயங்கரவாதிகள் பயங்கரவாதிகள் தீவிரவாதியார் வாஞ்சிநாதன் அவரெல்லாம் பயங்கரவாத பிரம் பிரம்மா அடுத்து பார்த்தீங்கன்னா வாஞ்சிநாதன் அப்புறம் பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய சிவா நீலகண்ட பிரமாச்சாரி இவங்கெல்லாம் பயங்கரவாத லிஸ்ட்டில் வருவாங்க தமிழ்நாட்டில் புரட்சிகார தேசியவாத செயல்பாடுகள் என்னென்ன இருந்துன்னு பார்க்குறோம் அடுத்து தமிழ்நாட்டுடைய போராளிகள் தேசிய போராளிகள் யாரெல்லாம் எல்லா ஸ்கூல் புக்களோட மட்டும் எடுத்து பார்க்குறோம் ரவுலட் சத்தியாகிரகம் ஏன்னா ரவுலட் சத்தியாகரம் டிக்ளேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் தான் இருக்கிற காந்தியை ஜோசப் ஜோசப்புடைய பங்கு என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம் ஒத்துலையாமை இயக்கம் தமிழ்நாட்டுல எப்படி போச்சு வரிகுடா இயக்கமும் கல்லுக்குடை மறையிலும் தமிழ்நாட்டுல எப்படி ஈவிராவுடைய ஈவிரா ஈவீரா பெரியாருடைய நமக்கு வந்து ஆக்கப்பூர்வ செயல்பாடுகள் வேதாரண உப்பு சத்தியாகிரகம் தமிழக மாவட்டங்களில் பரவலான போராட்டுகள் முதல் காங்கிரஸ் அமைச்சரவை நைன்டீன் தேர்ட்டி செவனில் இந்திய எதிர்ப்பு போட்ட போராட்டம் வெள்ளையன வெளியே இயக்கம் இது எல்லாமே தமிழ்நாட்டில் என்ன மாதிரி மூமெண்ட்டில் இருந்துச்சு மூணே பாடம் தான் கவர் பண்ணால் நமக்கு நான் ஒரு நாலு கொஸ்டின் வருது அப்புறம் பெண்களின் பங்கு விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்குன்னு சொல்லும்போது தமிழ்நாட்டையும் முதல்ல ஃபோக்கஸ் பண்ணுறோம் அடுத்தது இந்தியாலையும் பார்க்குறோம் கேட்டிருக்கான் கொஸ்டின் வேலுநாச்சியார் கண்டிப்பாக கேட்பான் அவங்ககிட்ட தான் போராளி குயிலி உடையால் இது வேலுநாச்சியார் வச்சு கண்டிப்பாக கொஷின் கேட்பாங்க அப்புறம் தில்லையடி வெள்ளியம்மா சவுத் ஆப்பிரிக்காவில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பதிமூணு வயசுலேயே பார்த்தீங்கன்னா போராட்டத்தில் இறங்கின ஒரு முக்கியமான ஒரு ஒரு பொண்ணு அங்கே வச்சு தான் காந்தியை மீட் பண்ணுறாங்க அதனால் தான் காந்திக்கு தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய தொடர்பு இருக்கும் அப்புறம் கடலூர் அஞ்சலி அம்மாள் தென்னிந்தியாவின் ராணி அப்படின்னு சொல்லி காந்தி சொல்லுவார் அப்புறம் அம்புஜம்மாள் ஏன்னா காந்தியினுடைய வளர்ப்பு மகள் அப்படிம்பாங்க தர்மம்மாள் இவங்க தமிழுக்கு ஆற்றிய தொன்று மூவாலூர் ராமாமிருதம் தேவதாசி முறைக்கு முத்துலட்சுமி ரெட்டி முதல் பெண் மருத்துவர் பிறகு இதெல்லாம் தமிழ்நாட்டில் உள்ள ஆளுக்கார் பிறகு பார்த்தீங்கன்னா துர்காபாய் பாய் தேஷ்முக்கு பத்மாசாணி அம்மாள் இவங்கெல்லாம் வட இந்தியாவில் உள்ள மக்கள் பெண்களின் அப்போ பெண்களின் பங்குன்னு பார்க்கும்போது சிக்ஸ்த்தில் பார்த்தீங்கன்னா லெசன் செவன் டென்த்தில் லெசன் டென்னு லெவன்த்து கிஸ்டியில் லெசன் மூணே பாடம் தான் இதில் வந்து கவர் பண்ணுறாங்க அடுத்து தமிழ்நாட்டில் பல்வேறு சீர்திருத்தவாதிகள் சீர்திருத்த இயக்கங்கள் இப்போ பிரம்மநான சபை எல்லாருக்கும் தெரியும் அது அந்த பிரம்மநான சபையினுடைய தாக்கம் தமிழ்நாட்டில் எப்படி இருந்தது தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் வள்ளலார் இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபது இரநூறு ஆண்டுகள் நிறைவு செஞ்சிருக்காங்க அவருடைய கருத்துகள் பா வைகுண்டருடைய கண்டிப்பாக கேட்பாங்க அயோத்தி தோசர் வ வட தமிழ்நாட்டில் அவருடைய பங்கு தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் இந்த சமூக மாற்றங்கள் சென்னை மாகாணத்தில் சமூக நீதி அதான் செப்டம்பர் பதினேழுன்னு சொல்லிட்டு இப்போ கொண்டாடுறாங்க சமூக நீதி நாள்னு சொல்லிட்டு பெரியாருடைய பிறந்தநாளாக கொண்டாடுறாங்க தமிழில் மறுமலர்ச்சி அச்சு தொழில்நுட்பத்தின் வருகை பருதிமார் கலைஞர் அவருடைய இதில் தான் பார்த்தீங்கன்னா செம்மொழி மாநாடுன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி நாலில் வந்து என்னச்சுறாங்க நடத்துகிறாங்க அந்த அளவுக்கு முக்கியமானது அப்புறம் ம மறைமலை அடிகளுடைய தனித்தமிழ் இயக்கம் சுப்பிரமணிய பாரதி திருவிக்க இந்திய விடுதலைக்கு முன்பு மொழி போராட்டம் இந்திய விடுதலை போருக்கு இந்திய விடுதலை சுதந்திரம் அடைஞ்ச பிறகு பின்பு உள்ள மொழி போராட்டம் இரட்டைமலை சீனிவாசன் பிற எம் சி ராஜா அவருடைய பங்கு தமிழ்நாட்டு தொழிலாளர் இயக்கங்கள் சிங்காரவேலர் இது எல்லாமே டென்த்து ஹிஸ்ட்ரியில் அஞ்சு ஃபைவ் டென்னோ லெவன்த்து ஹிஸ்ட்ரீலில் நைன்ட் மூணே பாடம் தான் இப்போ கம்ப்ளீட்டாக கவர் ஆகுது இப்போ பாதி ஃபிஃப்டி ஃபிஃப்டி நம்ம வச்சுக்கிடணும்